இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ போலாகும் முழுவதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறந்துடாம ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல தினம் தினம் அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த பட்டர் குக்கீஸ் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து பீட் பண்ணணும். இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து முன்னாடியே எடுத்து வெளியே போட்டுருங்க, அப்பதான் அது சாஃப்டா இருக்கும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்திருக்கேன். இந்த சர்க்கரையோட நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சிட்டேன். இப்ப இந்த சர்க்கரை பவுடரையும் இந்த வெண்ணையும் நல்லா வந்து பீட் பண்ணணும். இது ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியா வரணும். அப்பதான் நம்ம பிஸ்கட் வந்துட்டு ரொம்ப வந்து சாஃப்டா கிடைக்கும். அதுக்காக நம்ம நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி ஃப்ளஃபியாக பீட் பண்ணுங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவு, இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிஸ்கட்டை வந்து எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம நிறைய பொருள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நம்ம ஃப்ளேவருக்காக 7 ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு. நம்ம உப்பு கொடுத்தோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்தாச்சு. பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ உங்களுக்கு தேவைன்னா நான் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அது எதையுமே சேர்த்துக்கறல. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணும்போது, நெக்ஸ்ட் ஒரு பிஸ்கட் ரெசிபி பண்ணும்போது அது வந்து சேர்த்து நான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெண்ணையும் இந்த கோதுமை மாவும் சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது அந்த டோவே. இப்போ வெண்ணெய் அதிகமாகவும் மாவு வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், அப்படியே விரல் வச்சாலே அம்முங்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அங்கங்கே உதிரியாக இருக்குதுன்னு யாரும் பயப்பட வேணாம். நம்ம அப்போ உதிரியாக இருக்குதுங்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்துட்டோம்னா, 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். சேர்த்தோம்னா இது அப்படியே நல்ல ஒரு இந்த பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உருட்டிடலாம். மாவு உதிரியாக இருக்குதுன்னா பயப்பட தேவையில்லை. நம்ம அப்படியே அந்த மாவு உருட்டும் போதே உள்ளே வச்சு வச்சு நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே செட் ஆயிரும். உங்களுக்கு இது மாதிரி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அது மாதிரி கொஞ்சம் ரோலாக தேய்ச்சிட்டு, கொஞ்சம் கனமாக தேய்ச்சிட்டு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வேணும், இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஷேப்ஸ் கட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதுமில் வச்சு கூட நம்ம நீங்கள் ஹார்ட் ஷேப்போ ரவுண்டோ ஸ்கொயர் ஷேப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேப் கொடுத்தும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இது மாதிரி செஞ்சுருக்கேன். இது மாதிரி வச்சு மாவு உதிரும் போது ஒன்றோட ஒன்று இது மாதிரி சேர்த்து சேர்த்து விட்டோம்னா அது அப்படியே சேர்ந்துக்கிறோம். ஸோ நம்ம உதிருதுன்ட்டு நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. இது மாதிரி உதிர்ற மாவு அப்படியே உள்ள வச்சு சேர்த்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரெண்டு இதாக அதை டிவைட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குக்கீஸாக செய்யலான்னு நினச்சேன், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அது எடுக்கும்போது கூட உடஞ்சி விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்காகலாம் பயப்பட தேவையில்லை. அப்படியே வச்சு அமுக்கி விட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அது அப்படி நல்லா செட் ஆகிடும். இது இப்படியே ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 1/2 அன் அவர் ஃப்ரீசரில் எடுத்து போட்டுடலாம். இது நல்லா வந்து இறுகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிஸ்கட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு நமக்கு கட் பண்ணி நம்ம வந்து இதை இதில் பேக் பண்ணி எடுத்துடலாம் குக்கரில். ஸோ இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த மாவு இறுகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கத்தியெல்லாம் வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவும் தடவுணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே கட் பண்ணாலே போதும். பாருங்க சூப்பராக அழகாக வருது. பாருங்க எதுவுமே கத்திலேயுமே கூட ஒட்டலை. நான் கொஞ்சம் குட்டி குட்டி குக்கீஸாக தான் போட்டேன், ரொம்பவும் கனமாகவும் போட்டுற வேணாம். பாருங்க இது மாதிரி இட்லி பிளேட்ஸில் வந்து நான் அந்த வெண்ணெயை கொஞ்சம் தடவி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 பிஸ்கட்டை அது மாதிரி வச்சு நான் ஏற்கனவே குக்கரில் வந்துட்டு மணல் போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு நம்ம இறக்கிடலாம். நீங்கள் இப்படி இட்லி தட்டு இல்லாதவங்க
ஒரு பிளேட் மாதிரி எடுத்துட்டு அதில் வெண்ணையோ நெய்யோ தடவி ஒவ்வொரு பிஸ்கட்டாக கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம அடுக்கி வச்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் இது வெந்தாலே போதும். நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பிஸ்கட் ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். திறக்கும் போதே அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே. கலரே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பெருசாகவும் வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிஸ்கட் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.